இது அவங்க யார் விட்டு அப்பங்காசு இல்லை, இது இஸ் எ டேக்ஸ் எக்ஸெம்ப்டட் மணி, மஸ்ட் பி மேட் பப்ளிக். இப்போ நான் ஓப்பனாகவும் சொல்கிறோம், யார் வேணால் கட்சியில் திரும்பி வரலாம். நம்ம இடத்து மாண்புமிகு டாக்டர் சிவராஜ் திருப்பி வர்றத கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மத்திய செயற்குழு மீட்டிங்க்கு இதாவது இது அதாவது 2024வது 2வது மீட்டிங், தேர்தல் மாயிக்கா தேர்தலுக்கு பிறகு முதல் மீட்டிங்காக நடைபெறுந்தது. இதில் கட்சியோட தேர்தல், அதுக்கு பிறகு கட்சியோட தூர வேலைகள், தூரநோக்கு சிந்தனை, இந்த 3 வருஷ காலகட்டத்தில் என்ன எதிர்பார்க்கணும், தேர்தல் காலங்களும் வரத்துக்கு ஒரு சூழ்நிலை, கட்சி தூரநோக்கு சிந்தனையில் என்னென்ன நம்ம செய்ய போகிறோம், கட்சியை வலுப்படுத்துறது, கட்சியோட வேலைகள், எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் கட்டணம் வேலைகள், இதுக்குள்ள எல்லாமே பரிமாறி ஒரு முக்கியமான இது. வர காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த 3 வருஷ காலகட்டத்தில் பொது தேர்தலாம் வர சூழ்நிலையில் என்னென்ன செஞ்சு நம்ம கட்சியை வலுப்படுத்தினு, எந்தெந்த சீட்டு மாய்க்கா போட்டி போடுறதுக்கு சாதகமாக இருக்கும், அதெல்லாமே சிந்திச்சு தான் இன்றைக்கி விவாதிச்சுது. கூடி சீக்கிரத்தில் இந்த மாய்க்கா மத்திய செயற்குழு ஒரு ரிட்ரீட்டுக்கு சென்று இந்த அதாவது இந்த மாயிக்காவோட தேசிய பேரவையின் முன்பு இல்லைனா அதுக்கு 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 பிறகு போயிட்டு ஒரு எப்படி இந்த நம்ம செய்கூட வேலைகள் எல்லாமே ஆராய்ந்து நாட்டு அரசியல் நீரோட்டம் எப்படி போய்கிட்டு இருக்கு, அதுக்கு நம்ம எப்படி எடுத்து வேலை செய்யணும், அதுக்குள்ளே வேலையெல்லாம் செய்து வந்துட்டு அதுக்கு பிறகு என்னென்ன வேலை செய்யணுமோ அதுக்குள்ளே வேலையை சிறந்து செய்வோம் என்று இன்றைக்கி எல்லாமே முடிவெடுத்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நிகிரி கிளாந்தாண்டில் உள்ள தேர்தலில் அங்கே இந்தியர் வாக்காளர் இல்லை. ஸோ அதனால் அங்கே வேலை மாய்க்காவுக்கு ஒன்றும் இருக்காது. மாச்சா சாரி மக்கோத்தா ஜோஹரில் இந்தியர்கள் வாக்காளர்கள் 5144 வாக்காளர்கள். அந்த அடிப்படையில் அங்குள்ள வேலைகள் எல்லாமே செய்யக்கூடிய சாத்தியம் இருக்கும். அதுக்குள்ளே தகுந்த வேலைகள்லாம் செய்து அந்த ஆதரவு பெறத்துக்குள்ளே வேலையை அப்போ உள்ள அது முடிவெடுத்த பின்னு அதுக்கு அதுக்குள்ளே வேலைகள்லாம் செய்து வந்துட்டு இருக்கோம். அதான் எனக்கு முடிவுபட்டது. இல்லைங்க, இன்னொன்று இப்போ இந்த பீர் டைகர் பீர் இந்த சம்மந்தப்பட்ட போதை மது கம்பெனி எல்லாமே பள்ளிக்க இதுக்கு கொடுக்கறது மாய்க்கா முழுசாக அதை எதிர்க்கிறோம். அது ஏன்னா கடந்த காலத்தில் கொடுத்தாங்களோ போனாலும் ரெண்டு அது கடந்த காலத்தில் செஞ்சாங்க இப்போ செய்கிறதும் அது தப்பாக இருந்தால் சரி வராது. ஏன்னா நம்ம இனத்தை சேர்ந்த மாணவர்கள் இந்தியர்கள் இளைஞர்கள் எல்லாமே இதில் ரொம்ப சம்மந்தப்படுறாங்க. அதில் சம்மந்தப்பட்டுட்டு அதுக்குள்ளே காசு கரெக்டாக திரும்பி வரணும்னு நாங்கள் கேட்கல. ஆனால் இந்த மாதிரி செஞ்சால் தமிழ் பள்ளியில் காசை வாங்கிட்டோம்னா எப்படி நம்ம நிகழ்ச்சி எதிர்ப்பாக செய்கிறது, இது ஒன்று. ஸோ அதனால் அது கொடுக்க வேண்டிய காசு அது கவர்மெண்ட்டை கட்டிக்கிட்டோம். கவர்மெண்ட் தமிழ் ஸ்கூலுக்கோ சீன ஸ்கூலுக்கோ கொடுக்க வேண்டியது வெனக்கிழ ஸ்கூலுக்கோ கொடுக்கட்டும். அது இவங்க டிசைட் பண்ண தேவையில்லை, அதுக்கு இவங்க டேக்ஸ் எக்ஸாம்ஷன் கொடுக்க தேவையில்லை. இதை திருப்பி திருப்பி அப்படி இப்படின்னு வாயில் நுழைக்க பார்ப்பாங்க, அதெல்லாம் இருக்கிற மாதிரி இல்லை நம்ம. யூனோ இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். இப்படி தான் ஒரு உணவை எடுக்கணுன்னா இந்த மாதிரி தான் இருக்குன்னு இதை சொல்லிவிட்டு மறைச்சி கிரிச்சி கொண்டு வந்துட்டு எப்படிங்க நம்ம ஒரு நிகழ்ச்சி செய்ய போகிறோம். இப்போ இது மது பிரச்சனை இருந்தால் அது அவங்கள்ட்ட இருந்து காசை வாங்கிட்டு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி செய்ய முடியுமா, செய்வாங்களா? இல்லை நான் அடுத்த வருஷம் கொடுக்க மாட்டாங்கன்னு இஸ் இன்டெரக்ட் திங். நேராக சொல்லினா கூட இன்டெரக்டாக செய்ய மாட்டாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி செஸ்ன்னு 50 மில்லியனாக இருந்துச்சு, அது என்னத்தான் ஆச்சுன்னு கூட தெரில. ஆனால் அதுக்கு இந்த 4 நம்பர் எழுதுகிற கம்பெனி கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணே. ஸோ அரசாங்கம் இதையும் கேட்கணும். இது கேட்டு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ காசு வந்துச்சு, எங்கெங்கே அந்த காசை பயன்படுத்தினாங்க, யார் யாருக்கு கொடுத்தாங்கன்னு அதை சொல்லணும். ஏன்னா இது வரி காசு. ஸோ இது அவங்க யார் விட்டு அப்பா காசு இல்லை, இது இஸ் எ டேக்ஸ் எக்ஸெம்ப்டட் மணி, மஸ்ட் பி மேட் பப்ளிக். யாருக்கு தான் அந்த காசு போகுது? இஃப் இட் ஸ்டில் எக்ஸிஸ்ட் எங்களுக்கு அதை தெரியணும். எந்த ஸ்கூலுக்கு கொடுக்குறாங்க, எந்த ஸ்கூல் கொடுத்துருக்காங்க, போயிருக்காங்கன்னு இதை இந்த கம்யூனிட்டி செஸ்ஸு சம்மந்தப்பட்டவங்க கெந்திங்கோ யாராக இருந்தாலும் இதை எடுத்து அவங்க சொல்லணும்.
மாநாடு பது மாநாடு ஒன்றாம் தேதி செப்டம்பரு இளைஞர் மகளிர் புத்ரா புத்திரி, அப்புறம் பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஐடிசிசி மாலில் ஷாலாமில் காலையில் 9 மணிக்கு மாயிக்காவோட தேசிய இப்போ அவதார் சிங்கு இன்றைக்கி அப்பீல் பண்ணியிருந்தார், வந்து அவர் செஞ்சது தப்புன்னு உணர்ந்து அவர் திருப்பி அவரோட அவர் மாயிக்கால சேருங்க சொன்னார். அவரும் ஒரு எங்களுக்கு தனிப்பட்ட கருத்து ஒன்றும் இல்லைங்க, இது பொது கருத்து. ஸோ அவர் அவர்கிட்ட ஆக்சுவலி நாங்கள் அவர் அவர் நான் அவர் மேலே தனியாக நான் கட்சி இல்லாமல் நானும் ரத்துசிரி சாரும்னு ஒரு இது போட்டிருந்தோம் கேஸு வழக்கு. ஸோ அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டிருந்தார். இன்றைக்கி வந்துட்டு அவர் அப்பீல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அவர் கொண்டு வந்து மத்திய செய்களுக்கு பேச சொல்லியிருந்தோம், அவர் நேராக பேசுகிறாங்க. அவங்கெல்லாம் முடிவு செஞ்சு அவர் திருப்பி கட்சியில் எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணாங்க. இப்போ நான் ஓப்பனாகவும் சொல்கிறோம், யார் வேணால் கட்சியில் திரும்பி வரலாம். நம்ம ரத்து மாண்புமிகு ரத்து சிவராஜ் திருப்பி வர்றதை கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கே தான் போனாலும் திருப்பி தாய் கட்சின்னு சொல்கிறதுல நான் இன்றைக்கி தான் முத வாட்டி அந்த வாய்ப்பு பேசுகிறேன். ஆரம்பம் காலகட்டத்திலேருந்து அந்த மாதிரி இருக்கிற வசதி யார் வேணால் வரலாங்க. அந்த நிலைமையில் எங்கே இருக்குன்னு சொன்னால் தான் நாங்கள் சொல்ல முடியும். இன்னும் 5 இயர்ஸ் வி ஆர் சப்போர்ட்டிங் த கவர்மெண்ட், யூனோ வி சப்போர்ட்டிங் த பிரைம் மினிஸ்டர், வி டோல்ட் ஹிம் 5 இயர்ஸ்.